எல்லாருக்கும் வணக்கங்க. தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் வச்சு சூப்பராக ஒரு சட்னி செய்யலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நிறையவே உரித்து வச்சுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 10 தக்காளியிலேருந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 12-15 சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பூண்டும் காஞ்ச மிளகாவும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைங்க. இல்லைன்னா வந்து பூண்டு வந்து திப்பி திப்பியாக அங்கங்கே நின்றுடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பொடி சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த சட்னி ரொம்ப மணமாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5-10 நிமிடம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக நல்லா எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக இது வந்து 1 வாரத்துக்கு கூட கெடாத இருக்கும். இந்த சட்னி தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.